இந்த வீடியோல வந்து நம்ம அமுதவன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். செமையான இருந்ததுங்க. ஸோ அந்த சீரியலோட ப்ரோமோவே நல்லா இருந்தது. ஏகாம்பரம் பிள்ளைங்கள் அப்படின்ற மாதிரி செமையா இருந்தது அது. அதுக்கப்புறம் சீரியல்னா ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குற மாதிரி அதில் காமெடியும் ஃபீலிங்ஸும் எமோஷனும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதில் ரக்ஷிதா வந்து எல்லா இடத்துலையுமே சீரியலாக அப்படியே சீரியஸான கேரக்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு இடத்துலையும் சிரிக்கல. பட் அமுதவன் அந்த சீரியஸான ஸ்டோரியிலையும் சிரிக்க வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணது ஒரு வேற லெவலாக இருந்து. ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரக்ஷிதா ஃபேமிலி ஒன்று, ராபர்ட் ஃபேமிலி ஒன்று. ராபர்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நாலு பொண்ணுங்க இருக்குது, ரக்ஷிதா ஃபேமிலிக்கு வந்து மூணு பையன் இருக்கான். ஸோ அந்த ரெண்டு பையனுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது, ஸோ ஒரு பொண்ணை பெரிய பையனுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணு வந்து சின்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கும். சோ அதனால அம்மா வந்து வீட்டை விட்டு பையனை திட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் திரும்ப குடும்பம் சேரும். திரும்பி ரெண்டாவது பையனை கல்யாணம் பண்ணும்போது, சோ லாஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்றான் லவ் லெட்டர் கொடுத்து. சோ அம்மா பேச்சு ரெண்டு பேருமே கேட்காம கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மூணாவது பிள்ளை ஃபாரின்ல இருந்து வரும்போதே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டே வந்துருவா. சோ அம்மா பேச்சை யாருமே கேட்கலன்றதுதான் ஸ்டோரியோட ஒன் லைனு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல ஆக்டிங் பண்ணதுல ரக்ஷிதாவா இருக்கட்டும், நம்ம ராபர்ட் மாஸ்டர் ரியாக்ஷன் சான்ஸ் இல்லைங்க, செமையா பண்ண ராபர்ட் ரக்ஷிதா. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர், இந்த கேரக்டர் இல்லனா அந்த காமெடியும் கவுண்டரும் இருந்தே இருந்திருக்காது. நீங்க எல்லாம் அமுதவாணன் நினைச்சிருப்பீங்க, அமுதவாணன் இல்ல, சிவின் அந்த பாட்டி வேஷம் போட்டு ஒவ்வொரு இடத்துல போட்ட கவுண்டர் இருக்கட்டுமே, வேற லெவல் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கவுண்டரை போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சீரியஸா நம்ம ரக்ஷிதாவும் ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல காமெடி என்னதான் இருந்தாலும் நம்ம பண்றதை வந்து மத்தவங்க டீம் என்ஜாய் பண்ணாதான் இது. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா மைனா டீம் ஃபுல்லாவே ஜாலியா சிரிச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. சீரியல்னா காட்சி போய் காட்சியா, ஸோ லென்த்தா போகும். பட் அந்த வேல அந்த டீம் பண்ணதை விட இவங்க பெட்டரா சூப்பரா இருந்தது. பாக்குறதுக்கே நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா, ஸோ ஃபன்னாவே இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.